ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து கருப்பு மூக்கல், அதாவது நம்ம ஊருங்களில் கொண்டக்கல் அப்படின்னுவோம், அந்த கருப்பு கொண்டக்கல்லை வச்சு சென்னா மசாலா எப்படி செய்கிறது, அதை தான் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மூக்கல்லையே முதல் நாள் நைட்டே வந்து நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக வந்து உப்பி வந்திருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப ஹெல்த்தியானது வெள்ளை மூக்கல்லை விட கருப்பு கல்லை தான். இதுதான் வந்து எல்லா சத்துக்களும் இருக்குது. வெள்ளை மூக்கல்லை வந்து ஹைப்ரிட்டு, முடிஞ்ச அளவுக்கு இதை யூஸ் பண்ண பாருங்கள். இது வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது நல்லா ரொம்ப நேரம் வேகும், ஒரு ஆறு விசிலுக்காவது வைக்க வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து இது வேகிறதுக்கு வந்து உப்பு போட்டுட்டிங்க அப்படின்னா, இந்த கொண்டக்கல்லைக்கு தேவையான உப்பு போட்டுட்டிங்கன்னா அதில் நல்லா வந்து உப்பு சாந்துடும். ஸோ மூடி வச்சுட்டு ஒரு ஆறு விசில் அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு வெந்திருக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கடலை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து அந்த தோல் நல்லா அமுங்கி உள்ளே இருக்கிற பருப்பு வந்து வெளியே வந்துடணும். இந்த அளவுக்கு மசிஞ்சிருந்தால் தான் சென்னா மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்தாச்சு. இந்த அப்படியே ஒரு பாத்திரத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கலராக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் இது பண்ண வேணாம். அந்த கடலையோட கலர் தான் வந்து அந்த ப்ரௌன் கலராக இருக்குது தண்ணி. இந்த தண்ணியில் ரொம்ப சத்து இருக்குது, அந்த தண்ணியை கீழே ஊற்றிட வேணாம். இப்போ வந்து கிரேவி பண்ணுறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு அன்னாச்சி பூ இந்த மாதிரி போட்டுடுறேன். நாலு லவங்கம் அல்லது கிராம்பு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஊருங்களில். ஸோ ஒரு கிராம்பு அல்லது லவங்கம் அதை போட்டுக்கலாம். பட்டை ஒரு பட்டை போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். சோம்பு கூட நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நான் கரம் மசாலாவில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பிரிஞ்சி இலை வந்து ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ மற்றும் பிரிஞ்சி இலை, இதை தான் வந்து தாளிக்க போட்டிருக்கோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறோம் நம்ம. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் தான் வந்து ஒரு முக்கியமான இது இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும். சென்னா மசாலாவுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா கிரேவி வரும். ஸோ ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த ரெண்டு வெங்காயத்தையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துடணும். ஸோ கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். ஸோ அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரவை போட்டுட்டேன். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி வந்து கம்மியாக போட்டால் போதும். ஸோ ரெண்டே ரெண்டு சின்ன தக்காளி மட்டும் நான் போட்டு அது நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக இந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான உப்பை போட்டுடுறோம். ஏற்கனவே மூக்கல்லையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கனால இது பார்த்து கிரேவிக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு நமக்கு. தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெயெல்லாம் வெளியில் வந்து மேலே தெரியுது பாருங்கள், பபிள்ஸாக அந்த எண்ணெய் தெரிகிற அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த கிரேவிக்காக மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இல்லை உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருக்குன்னா அதையும் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுடுறேன். போட்டுட்டு எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை கைவிடாமல் கொஞ்சம் வதக்குறீங்க அப்படிங்கன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா கருப்பு மூக்கல்ல, அதையும் அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து இந்த மசாலாவில் கொட்டி மசாலாவும் மூக்கடலையும் நல்லா ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி கலந்து விட்டுருங்க. பாருங்கள், அப்போ தான் அந்த மசாலாவோட டேஸ்ட்டு, கரம் மசாலா டேஸ்ட் எல்லாமே வந்து சென்னா மசாலாவில் சென்னா அந்த பருப்புக்குள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் அந்த மாதிரி பபுள்ஸ் வந்து நல்லா கொதிக்குது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து நல்லா ட்ரை ஆகி நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்து சென்னா மசாலா ரெடி ஆயிடும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக மல்லி, புதினா அதெல்லாம் வந்து இருந்தால் போட்டுக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான கருப்பு கடலை வந்து சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வந்து ஐ கேச்சிங்காக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நமக்கு இந்த தள்ளுவண்டி கடைகளில் பண்ணுற சென்னா மசாலா வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.